ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமே என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேபிடோ பைக் டாக்ஸி வந்து எல்லாருமே ஓட்டிகிட்டு இருப்பீங்க இந்த ரேபிடோ பைக் டேக்ஸியில் பெனால்ட்டி அமௌண்ட் சொல்லி ஒரு அமௌண்ட் போடும் அதாவது அபராதம் நீங்கள் ஆர்ன் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்லேருந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லி ஃபெனால்ட்டின்னு சொல்லி உங்களுக்கு போடுவாங்க இது வந்து எதுக்காண்டி போடுறாங்க இது என்னென்ன காரணங்களுக்காண்டி உங்களுக்கு ஃபைன் அடிப்பாங்க சொல்லி வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் முடியாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே அடிப்பலாம் இப்போ நம்ம பார்க்க பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரேபிட்டோ சென்னையில் தான் பார்க்க போகிறோம் இப்போ சென்னையில் மாதிரி தான் பாதி இடங்களில் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை போன்ற நகரங்களில் ரேபிட்டோ பைக் டேக்ஸி நல்லா ரீச்சில் போய்ட்டு இருக்கு தென் சென்னை கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நல்ல ரீச்சில் போய்ட்டுருக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம்லேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் டெலிவரி பாய்ஸ் வந்து நல்லாவே ஒன் இருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு பெனால்ட்டின்னு அமௌண்ட் போடும்போது நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க ஸோ என்ன ரீசன் கண்டிப்பாக பார்ப்போம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரியும் பண்ணுறாங்க பைக் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பைக் டாக்ஸினால் என்ன ஏற்றுமே ஃபுட் டெலிவரி ரேபிட்டோ வந்து ஃபுட் டெலிவரி என்ன என்ன இப்படி பண்ணுறாங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவோட ஆர்டர் வாங்கி இவங்க வந்து இவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறாங்க அதாவது தேர்ட் பார்ட்டி இவங்க அவங்க வாங்கி செட் ஆஃப் கமிஷன் இவங்க வச்சுக்கிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோக்காரங்க ஆர்டர் வந்து அவங்க டெலிவரி அதாவது ராபிட்டோ டெலிவரி பாய்ஸை வச்சு டெலிவரி பண்ண வைக்கிறது தான் இவங்களோட ஒர்க்காக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது நீங்கள் ஃபுட்டு உங்கள் வண்டி பஞ்சர் ஆயிரும் வண்டி பஞ்சர் ஆனாலும் சரி உங்கள் ஏதாவது ஒரு சம் சம் இஷ்யூ ஏதாவது ரீசன் ஆனாலும் சரி நீங்கள் உங்கள் ஃபுட்டை கேன்சல் பண்ணி கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படியே பெனால்ட்டியாக போடுவாங்க ரெண்டாவது இந்த பை வந்து பார்த்திங்கன்னா பைக் டேக்ஸியில் இல்லை ஃபுட் டெலிவரியில் நான் சொல்கிறது பைக் டேக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பைக் டே ஒரு ரைடர் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க ஒரு இஷ்யூ ஏதாவது சம் இஷ்யூ நல்லா இருக்குது பேமெண்ட் இஷ்யூன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ ஆன்லைன் இஷ்யூன்னு சொல்லியிருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க அதிகமாக ஆர்டரை கேன்சல் பண்ணுறது கஸ்டமர் பக்கத்து லொக்கேஷன் போயிட்டு கேன்சல் பண்ணுறதுன்னு காரணத்துனால உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க இப்போ ஒரு ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றா பீக் டைமில் ஒரு ஆர்டரை அடிச்சுட்டே இருக்கும் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க கட்டு 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 கட்டுன்னு ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பாங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ண அவங்களுடைய டிமாண்ட் வந்து கொஞ்சமே அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பெனால்ட்டி போட அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனால்ட்டி மாட்டாங்க இப்போதைக்கு இந்த பெனால்ட்டி சென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக போட்டுகிட்ருக்காங்க இருக்காங்க கோயம்புத்தூர்லேயும் போட்டுகிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பெரும்பாலும் கேன்சல் பண்ணாமல் இருங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் நல்லபடியாக நடந்துக்குங்க அவங்க வந்து உங்களுக்கு ஃபைன் அடிக்க மாட்டாங்க நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து அன் அன்பு இஷ்யூ பண்ணாலும் சரி இன்னொரு பிரச்சனை இருக்குது இப்போது கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு போடுவாங்க போடும்போது எவ்வளோ ப்ரோ ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு போய் கேட்பீங்க சொல்லுவாங்க ப்ரோ நான் நூறுவாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கேன் ப்ரோ இங்கே வந்து எனக்கு சென்னை கோயம்புத்திலேருந்து டி நகர் போகணும் நூறுரூவா ரேபிட் அப்ளிகேஷனில் காட்டுது ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க ப்ரோ அந்த ஆர்டர் அப்படியே கேன்சல் பண்ணுங்கள் நான் உங்களை அப்படியே ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே உங்களுக்கு ரேபிட்டில் வர்றேன் நீங்கள் ரேபிட் அப்ளிகேஷன் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு வந்து நீங்கள் நூறுரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது ஏன் நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னா ராபிட்டை எடுக்கிற கமிஷனை தவிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சொல்லுவீங்க ஸோ நீங்கள் சொல்லும்போது இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைப்பீங்க எங்கே கேன்சல் ஆகுது திருப்பி எங்கே ட்ராக்கிங் ஆகுது இந்த மாதிரி எல்லா சம்மிஷியும் அவங்க வச்சு பார்க்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபெனாலிட்டி எடுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ தவறுகளை செய்யாதீங்க நன்றி